Hello viewers, welcome to PN Gaming. In the video, we will talk about Nanu and Thambi World Squad. And we will 68th level or 64. Adam Vijay. And Thambi Dam will add the Pakum Prejwal and Rudana. Parga and the red color dress car, Dan Karthian. Our 68th level pro player. Yan Thambi Patina Munadi video lay a solar pang or pakan open to a pod heroica. Nairoic Yeri Munda Lach Gilda Patina in a pair. என் தம்பி ஆடுறதா என்னடா நோப் மாதிரி ஆடுறன்னு என்ன கேட்காதீங்க. என் தம்பி ஆடினது திரும்பவும் அடிச்சு உதச்சி சொல்கிறேன். என் தம்பி ஆடினதுங்க நிஜமாக நான் கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் ரெக்கார்டாகலை. எங்களுக்கு தோணுச்சு நாங்கள் தொத்துருவோம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு என் ஸ்டோரேஜை வேஸ்ட் பண்ணுறதுன்ட்டு. சரி என்ன ஆனாலும் ஆகட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஒன்று போட்டுடலாம் சொல்லிட்டு. சரி நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹெட்ஷாட் போட்டிருப்பான். வாடா ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. சரி நான் பின்னாடி கவர் பண்ணுறேன் நீ முன்னாடி கவர் பண்ணுறான்னு நான் பின்னாடி ஓடிட்டான். அவன் பார்த்தீங்கன்னா அங்கே ஏடிச்சுன்னு பார்க்குறான். பின்னாடி தான் அந்த 64th லெவல் ப்ரோ பிளேயர் வந்து மாட்டிக்கிட்டாரு. பார்த்திங்க நாக் பண்ணிட்டேன்னா அவர் பேர் தான் விஜய். மிகப்பெரிய ப்ரோ பிளேயர். சரி கீழே இறங்கலாம் வாடா டேய் டேய் கீழே இறக்கிடலாமா. சரி ஒருத்தம் தான் இருக்கிறது வாடா. அவர் 68 லெவலு நான் 60. ஐயோ நாக் பண்ணிட்டார் வாடா வாடா கிரௌண்டாக க்ளோவல் போட்டு காப்பாற்று வாடா. நாம பார்த்திங்கன்னா அங்கேயே விளையாட்டு இருக்கும். அவன் போட முடியாது அவன் கையில் எனக்கு தெரியும். க்ளோவல் போடுறோம்னா ஏதோ குடிக்க முடிக்கும் ஓட்டே இருக்கும். எப்படியோ லாஸ்ட்டுக்கு திட்டினதுக்கு வந்துருவே பண்ணிட்டு இருக்கான் தம்பி. நிச்சிக்கின எல்லாம் வித்தியா காமிக்கிறாயா என்ன பண்ணுறதுண்ணா. டேடே சரி பின்னாடி ஓடிடலாம் நாங்கள் இங்கே அடிக்கலாம். நான் அடிச்சுட்டு அவன் கீழே இவன் ஓசி கீழ் தூக்கிடும் ஒரே ஒரு புல்லட் விட்டு. டு யூ நோ இட்ஸ் எ பெரிய ஓசி கீழ். ஓ நான் எல்லோ MP40 இவன் ரெட் MP40. MP40 போட்டான் எனக்கு. அவனுக்கு MP40 ஹெட் ஷாட் அடிக்க தெரிஞ்சா தானே. சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரே பக்கம் இருப்போம்டா அவங்க மடிச்சிடலாம் அப்போன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தால் அவங்க ரெண்டு பேர் எங்கள் பக்கமே ஏறி வந்துட்டாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நோப்பு குட்டி மாதிரி அந்த பக்கம் ஓடுறான். அவங்க இந்த பக்கம் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான் உள்ளே ஒருத்தர் இருக்கான் வாடா. பார்த்தீங்களா தெரிய விளையாடுறத பார்த்து. ஓ தம்பியெல்லாம் ஹெட் ஷாட் அடிக்கிறாயா. பார்த்தீங்கன்னா அவங்களும் பிளான் போட்டாங்க இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர்ன்ட்டு. நான் சகக்கு அவர் இந்த வாட்டியே சத்துருவோம். என் தம்பி க்ளோவல் போடாமல் சகச்சிருவான்னு நினைக்கிறேன். போட்டாங்கண்ணா க்ளோவல் போட்டு காப்பாற்றுவாடா. இவனை நான் காப்பாற்றிடுவான் ஆனால் இவன் பார்த்துக்கோங்க எப்படி காப்பாற்றுவான் மட்டும் என்ன. ஆஹா கீழே குச்சி போயிடுவான் அவன். ஏன்டா வாய் கொத்து வாய் வார உளருது உளருது. பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டு காப்பாற்றிடுவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா 68th லெவல் ப்ரோ பிளேயர் கார்த்திகேயன் கீழே இழுத்துக்க விடாரு அவன். பார்த்து
இவனும் அண்டே அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு, நானும் ஹீரோய்க்கு, அவரும் நான் சேர்ந்து தான் ஹீரோய்க்கு ஏறணும். பார்த்தீங்கன்னா போட்டார்னுக்குள்ள நல்லா டஃப் கொடுத்தாங்க. சரி நான் எரிஞ்சு வந்து ரவுண்டாக க்ளோவல் போட்டு காப்பாற்றலாம்னா விடமாட்டேங்கிறாரியா. யார் வின் ஆவாங்க இப்போ கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நானா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், ஒரே ரவுண்டில் இருந்தால் கூட கண்டினியூஸாக 6 ரவுண்டு ஜெயிச்சுட்டு வின் ஆகிடும். ஏன் தம்பி பார்த்தீங்கனாலே தெரியும், என் தம்பி விளையாடுறது தான் இது. ஐயா மேர் ப்ரோ ரிஷ் பிளேயர், ரிஷ் தான் பண்ணுவேன் தவிர கலக்கிறதுன்றது எனக்கு பிடிக்காத விஷயம். வாடா எண்ணி பின்னாடியே வந்துட்டார் பாடுறான்னா அவன் எங்கெங்கயோ பார்க்குறான். 8வது லெவல் ப்ரோ பிளேயர் நாக். என் தம்பி பார்த்தீங்கன்னா அது கூட டேமேஜ் கொடுக்க தெரியாமல் இருக்க, என்ன பண்ணுறது. நான் மேலே ஏறிட்டு குச்சிட்டு ஓடி விடுவேன். முன்னாடியே சொல்லியிருப்பேன் எனக்கு ரெஸ் பண்ண தான் பிடிக்கும். அப்புறமா ஒரு விஷயத்தையே சொல்ல மாதிரிட்டேன், இந்த தேர்ஸ்டே எலட் பாஸ் கிவ் அவே வெறும் 10 ரூபா தான். அதில் வாட்ஸ்அப் காண்டாக்ட் இருக்கும், பேமெண்ட் பண்ணிட்டு கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் இருக்குது. அதில் பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சிங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு ஃபஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, பிளேயர் ஃபுல் ஆகிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் வேஸ்ட்டாக பண்ணால் திரும்பவும் நாங்கள் ரீபேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால் ஜஸ்ட் 10 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிவ் அவே. தேர்ஸ்டே டைமிங் சொல்கிறோம், நீங்கள் கால் பண்ணி எல்லாம் எத்தையும் கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் அங்கே கொடுத்துருப்பேன், பேமெண்ட் நம்பர் வேறு, வாட்ஸ்அப் நம்பர் வேறு. எப்போ ஃபோன் பண்ணாலும் காலையில் 10 நிமிந்து நைட்டு 8 வரைக்கும் இருக்கும். லாஸ்ட்டில் கொடுக்குறோம் அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு என் தம்பி பார்த்தீங்கன்னா, ஐயோ என் தம்பி இருக்கானே தாங்க முடியலையா. ஹெட்ஷாட் MP40ல ஒரு ஹெட்ஷாட் போடுவார்னா தம்ம, யாரும் இல்லாத இடத்துல நான் வேற ஓடிட்டே இருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் கவர் பண்ணிட்டாங்க, அதனால தான் ரவுண்டாக க்ளோவல் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேரும் சுற்றி சுற்றி க்ளோவல் போடுறாங்க. நான் ஃபஸ்ட்டே நினச்சாங்க சோன் வரதுக்குள்ளே இதுக்கு 2 அடி விட்டால் டபுள் பாரில் 4 அடி விட்டால் அது உடஞ்சிரும் ஒரு க்ளோவல் கரெக்டாக. மீ மேலே வந்துட்டு போட்டார், சரி ரிவைவ் ஆகலான்னு கீழே குச்சிட்டு போட்டார். அஞ்சுக்கு ரெண்டும் தான் இருக்கும், இன்னவங்க 2 மேட்ச் வின்னா கூட வின் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. என் தம்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் போய் சாகிறதுக்குண்டே போகிறோம் அவங்கக்கிட்ட. நான் AWM டபுள் பார் வாங்கினேன், என் தம்பி XM8 டபுள் பார் வாங்கினான். கீவ் அவே தேர்ஸ்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சேர்ந்துக்கிறவங்கெல்லாம் கூகுள் பே வெறும் 10 ரூபா தான். யார் கீவ் அவே போட ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் 10 ரூபா ஃபோன்பே பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிட்டெல்லாம் கேட்டுக்கோங்க, அப்புறமா தான் கிவ் அவே போகிறது. என் தம்பி பார்த்தீங்கன்னா தப்புக்குன்னு குச்சினா, ஏண்டா குச்சிட்டான்னு கேட்டால் தெரியாமல் குச்சிட்டேன்னான்னு சொல்லிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா என்ன என் தம்பி. ஆன் தேர்ஸ்டே தான் கிவ் அவே, எலெக்ட் எலெக்ட் பாஸ் ஒன்லி 10. என்னடா சொன்னிந்தியா சொல்லிட்டு இருக்கேன்னு அப்புறமா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்து
ஒரு 16 வாட்டி ஃபோன் பண்ணி அவர் தலையை திட்டினாதீங்க. இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல நான் மாட்டிக்குவேன்னு நினைக்கிறேன். என் தம்பி கிடையாதுன்னா அவன் காட்ட மாட்டான், இப்போ மாட்டிருப்பாங்க, நான் கேடுவேன், ரிவைவ் ஆகிடுவான் போடான்னு சொல்லிட்டான். ஏன்னா 50 HP கிடைக்கும் வரல, இவன் ரிவைவ் பண்ணானா 20 HP தான் கிடைக்கும். சரி, என் தம்பி இல்லை நான் அங்கே மாட்டிக்கோம் பார்த்துக்கோங்க. இப்போது அங்கே மாட்டின்னு இருக்கோம், க்ளோவில் அவங்க அப்படியே போட்டு போயிட்டா. சரி, கீழே குதிரான்னு சொன்னால் இவன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோப் கேரியை நான் பண்ணான், கிளும் எடுத்துட்டான். அவன் வேறு பிஎன் கிங்னு வேறு வச்சுருக்கான் என் சேனல் பேர். அப்புறமா தான் மேலே இருக்கான்னு தெரியல எனக்கு, எங்கே எங்கேயும் பார்க்குறேன் கிடைக்கல. அப்புறமா தான் சொல்கிறான் மேலே இருக்கான் வாடா. அவரும் பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் கொடுத்தா பாவ முடியல. கிங்கு சடனாக பிஎன் கிங்குன்னு பேர் சேஞ்ச் பண்ணிட்டான், சிங்கல் நிந்து பிஎன் கிங் வர். எப்பயும் 5-3 இருக்கும், யார் ஜெயிக்க போகிறாங்கோ. அந்த பிக் லாஸ்ட்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் முடிஞ்சால் கொடுக்குறேன் அந்த பிக்கோட லிங்க். என் தம்பியை பார்த்தீங்கன்னா இந்த உக்காந்துட்டு இருப்பான், பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் கோரடி. என் தம்பியை நக் பண்ணிவிடுவாங்க, ஆனால் ப்ராப்பரியாக இருங்க. ஃபஸ்ட் சோல் டோர்னிமெண்ட், கிளாசிக் சோல் டோர்னிமெண்ட், கிளாசிக் சோல் டோர்னிமெண்ட் தான். அங்கே இடம் இல்லை போடுறதுக்கு, அதனால தான் போடல. யாராச்சும் வீடியோ கீடோ ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறமா வந்து அங்கே எங்கே சொன்னீங்களோ எங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்க டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ஒரே அடி நாக்கு. என் தம்பி பார்த்தீங்க தானே, ஹெட்ஷாட் இப்படியே இருக்கு, ஹெல்மெட் தான் டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. சும்மா இப்படி வந்தாங்க போயிட்டே இருந்தாங்க ஏடபிள்யூமில். ஃபிஸ்ட் வேறு அவர் அவனுக்கு தெரிய, அவங்க ஏடபிள்யூஎம் வச்சுருக்காங்க ரெண்டும் நினைக்கிறேன், அதனால தான் ஃபிஸ்ட் பண்ண வரார் போல. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பிஎன் கிங் தான் இந்த வாட்டியும். பார்த்திங்களா 5-2 இருந்தவங்க 4-5 வந்துட்டாங்க. மஷ்ரூம் நான் சாப்பிடலன்ட்டு என் தம்பிக்கே தெரிஞ்சிருச்சு. சரி, நான் அந்த இது போட்டிருக்கேன் எடுத்துக்கடான்னு அந்த எடுத்துக்கிட்டேன் முடிச்சுட்டோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் விழுந்துருச்சு, அதனால தான் நின்று அடிக்கணும்னா. என்ன அடிச்சிட்டாங்கப்பா ஒரு அடியில். டே வாடா க்ளோவல் போட்டு காப்பாற்றுறான்னு என் தம்பி கிட்டே கெட்டதுக்கு வேணாம் விடுறா. ரிவைவ் ஆகிட்டு அப்புறமா பார்த்தா இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் வந்துடுவார். நான் ஒரு அடி விடுமா பாருங்க. இந்த பக்கம் கார்த்திக்கு, பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜய். பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. நான் விஜயை பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கடான்னு அவர் என்ன பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருக்கார். இவன் பார்த்தீங்கன்னா க்ளோவல் க்ளீனாக போடுறானாலும் போட மாட்டேங்கிறான். சரி, நான் செல்ஃப் க்ளோவல் போடுறான்னா ஜம்ப் பண்ணிட்டு குச்சிட்டு விளையாட்டுக்கிறான். அவர் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக போட்டு நானும் செம்ம டேமேஜ் கொடுத்தாமல் இருக்கேன்னா அவர் இன்னொரே ஒரு அடியில் முடிச்சிட்டார் எல்லாரையும். அவருக்கு நானும் வந்துட்டோம். தோத்துட்டா
என்ன பண்ணுறது, திரும்பவும் கிளாக் டவர் தான். என்ன பண்ணுறது, வாட் கேன் வி டூ? என் தம்பி பார்த்தீங்கன்னா என்ன ஆடணும் எனக்கே தெரியாது. சரி வாடா இந்த பக்கம் ஓடி வாடான்னா எகிற முடியலண்ணா, அந்த சௌர எகிற முடியல. அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏடபிள்யூஎம் எடுத்து வந்துட்டார். ஏடபிள்யூஎம்ல செம்ம ஹெட்ஷாட் போடுவார் அவர் மட்டும். எந்த கன் வேணால் கொடுங்க, பட்டுன்னு போட்டு புட்டுன்னு போயிட்டே இருப்பார். சரி இந்த ப்ரோ பிளேயரை பார்த்தாச்சு. என் தம்பி ரெண்டு புல்லட் விட்டான், அந்த பக்கம் வருவாருன்னு காத்திருந்தேன், அவரும் அப்படியே வந்துட்டார். எப்படியோ அஞ்சு காருன்னு வந்துட்டோம். இந்தாடா எம்பி கட்டியிருக்கேன்னு எடுத்துக்கலான்னு சொன்னேன், அவன் வேணா வேணா அன்ட்டு போயிட்டான். ஏன்டா P90 எடுத்துக்கிறேன்னா, P90ல 50 புல்லட் இருக்குமா, பட்ட பட்ட பட்டான்னு அடிச்சுட்டே இருக்கணுமா. அப்புறமா நெக்ஸ்ட்டு கில்டு வர்சஸ் கில்டு தான் போக போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லைன்னா கிவ் அவே தான் வரும். பார்த்தீங்கன்னா என்ன P90லாம் நல்லா என்ன போட்டு நடந்து போகணும். இந்த ஹெட் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் கில். அவர் பார்த்தீங்கன்னா என் கிட்டையும் அடி வாங்கிட்டு, என் தம்பி கிட்டையும் அடி வாங்கிட்டு. சரி கவர் பண்ணுறாங்க, கவர் பண்ணிடலாம் அவரை ஃபஸ்ட்டுன்ட்டு கவர் பண்ணிடுறான்னு சொன்னேன். அவனும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் க்ளோவல் போட்டான். எப்படியோ நான் பின்னாடி நீந்து இருக்க பார்க்க வரல, அவர் முன்னாடி க்ளோவில் இருக்கலை, அதனால வர முடியாது. அவர் இந்த சைடு வந்துட்டார் உஷாராக. சரி நாம் கவர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எடுத்துட்டா கீழ அதுக்கு சீக்கு எடுக்கும்ட்டு. ஸோ பிளான் ஏதாவது, என் தம்பி என்னையும் தள்ளிவிட்டான், பிளாக் ஆகிட்ட அப்புறம் க்ளோவில் அடிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா இங்கே தான் கார்த்திகேயன், என் தம்பி அப்படியே போட்டான். உக்காந்தனாலே ஹெட் ஷாட் போடுறாரு, அவர் போனாலே ஹெட் ஷாட் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஜெர்சி கிடச்சிருச்சு அவருக்கு, எனக்கு மட்டும் கிடைக்கல. நான் நிறைய ஸ்பின் பண்ணல, 250 தான் ஸ்பின் பண்ணேன், கொடுக்கல. ஆனாலும் என் தம்பி கொடுத்துட்டாங்க. என் தம்பிக்கும் அவ்வளோ 250 ஸ்பின் பண்ணோம். இந்த ஷர்ட்டு, இந்த நிக்கரு, இன்னொரு நிக்கர் கூட கொடுத்தாங்க. என் மூட்டா கேட்குதுரா உனக்கு? இந்த மேட்ச் யார் வின் ஆவாங்களோ கடவுளே. அவர் பார்த்தீங்கன்னா நான் ஹெட் ஷாட் போட்டிருப்பேன், அதனால தான் ஒரு க்ளோவல் போட்டு மெடிக்கிட் போட்டுருப்பார். அப்புறமா சடனாக பார்த்தா எனக்கும் ஒரு அடி சடனாக, அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிவிட்டேன், அதனால தான் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஊர் பார்த்தீங்கன்னா வரேன்டா நான் சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. நான் பிளாக் பண்ணிட்டேன், தம்பியை வெளியே போயிட்டான். சரி என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கலாம், நானும் உள்ளே இருந்தேன். சரி இவங்க விட்டால் முடியாதுன்ட்டு என் தம்பியை போட்டோம். அப்போ தான் அவன் செல்ஃப் ரிவைவ் ஆகிக்கணும் நீ அட்றான்னு சொன்னான். சரி அடிச்சுட்டே இருந்தான், அவர் கில் எடுக்காமல் போயிட்டார். ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டே ஓசி கில் தூக்கிட்டாயா, அவனுக்கு இருந்ததே ஒரு 50 HP ஏதோ. அவர் மிகப்பெரிய ப்ரோ பிளேயர். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 2 பேர் ஐடியும் கமிப்பேன், இருந்து பாருங்கள். டூண்டூடு மட்டி வச்சுட்டேன். அவன் வாய் பார்த்தீங்கன்னா பழுங்க, நம்ம பழுங்கெல்லாம் தெரியுது அவன் மாஸ்கில். பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க சைடு எவ்வளோ ப்ரோன்ட்டு. சரி எக்ஸிட் ஆகிட்டு அவங்க ஐடியா காமிக்கலான்னு போனான். பாருங்க இவன் அமௌண்ட் எம் ஐடியா காமிடா என்ன அமௌண்ட் போட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா. ஹீரோய்க்கு 64வது லெவலு அந்த சீசன் இது விளையாட்டுருக்காரு. ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 3000 மேட்ச்க்கு 8000 கில் ஏதோ வச்சுருக்காரு இவர். இவர் 68வது லெவலு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் எவ்வளோ 6000 மேட்ச்க்கு இப்போ ஏதோ 14000 12000 வச்சுருக்காரு. இவர் ஹீரோய்க்கு கிளாஸ் கோட் ரேங்கில் டைமண்ட் 4ல ஏதோ இருக்கார். கில் ரேட்டெல்லாம் பார்த்தாலே செம்மையாக இருக்குது. அதுவும் அந்த ஹெல்மெட் போட்டுனேன் செம்மையாக இருக்கார். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிவ் இதெல்லாம் கொடுக்குறேன் பாருங்கள். இருங்க அவர் ஏதோ கூப்பிடுறாரு. பாருங்கள் கிவ்அவோட இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறமா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கிவ்அவே பிடிச்சி கிவ்அவே கொடுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ஸ்டே கன்ஃபார்ம் சோலோ கிளாசிக் மேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது கொடுக்க இடமே இல்லை என்ன பண்ணுறது. பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சுட்டு சேர்ந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிவிடுங்க.